மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என் முதல்கள் வணக்கம். தேங்க்யூ டு செல்வா கேனனியா ஃபிலிம்ஸ், தேங்க்யூ டு மிராக்கிள் மூவிஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஆக்சுவலி ஹேப்பன். நிறைய நியூஸில் எல்லோரும் வந்து சொல்லி பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து இது படம் சொல்கிறதோட ஒரு பெரிய பாடம். அடிக்கடி இந்த டைலாக் வந்து நிறைய சீனியர்ஸ் சொல்லியிருக்காங்க, படம் சொல்கிறதோட ஒரு பாடம்ன்ற ஒரு விஷயம். ஏன்னா ஒரு படத்துக்கான தேவைப்படுது, இப்போ டெபியூட் டைரக்டர்னு என்னை யாரானு சொன்னாங்கன்னா நான் அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு தான் போவேன். ஏன்னா இந்த ரெண்டு வருஷத்தில் நான் வெறும் டைரக்டர்ஸ் ஜாப் மாத்திரம் இல்லாமல் ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு என்னென்னலாம் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் உள்ளே பூந்து ஸ்விம்மிங் அடித்து வெளியே வந்தேன். ஸோ இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, டேக்கிங் இட் இன் அ வெரி பாசிட்டிவ் மேனர். எனக்கு வந்து ஐ திங்க் காட் இட் டெஸ்டின் மீ டு அண்டர்கோ அன் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ப்ராப்ளி எல்லா டைரக்டருக்கு கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. ஐ எம் வெரி ஹாப்பி டு ஆக்சுவலி லேர்ன் ஸோ மச் ஆஃப் திங்ஸ், பட் இட் வாஸ் லிட்டில் ஹார்ட், இட் வாஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அஃப்கோர்ஸ் மை ஃபேமிலி, மை ஒய்ஃப் பிரியா, பிரணவ், ஷ்ரத்தா, கிட்ஸ். என் பையன் வந்து கேட்டிருப்பான், அவன் வந்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டு இந்த கதை எழுதும்போது, இப்போ 8th ஸ்டாண்டர்டில் இருக்கான். ஸோ அதுக்கே தெரியும் நினைக்கிறேன். 6 வருஷமாக என்ன கேள்வி, சர்வசுந்தரம் அப்பா எப்போ ஷூட்டிங், சர்வசுந்தரம் யார் ஹீரோப்பா, சர்வசுந்தரம் முடிஞ்சிருமா, சர்வசுந்தரம் எப்போ வரும், நான் எப்போ அந்த தியேட்டரில் பார்க்குறதுமா, என் குழந்தைங்க கேட்குற கேள்வி இருக்குல்ல. ஸோ தட் வாஸ் வெரி மோட்டிவேட்டிங். அண்ட் அஃப்கோர்ஸ் த க்ரூ விச் வாஸ் தேர் வித் மீ, சந்தானம் சார், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹியூமன் பீயிங் ஐ எவர் சீன். அண்ட் இந்த கதையை போய் நான் எழுதும் போதே சொன்ன மாதிரி பிள்ளையார் சொல்லி போடும்போதே சர்வசுந்தரத்துக்கு சந்தானம் தான் பண்ணணுன்றது டிசைட் பண்ணிட்டேன். சந்தானம் சார் ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பட் ஐ சமவாய் ரீச்டும். கதையை சொல்லும்போது நைட் 2 மணி இருக்கும். அந்த கதையை சொல்லும்போது ஒரு ப்ரோ ரொம்ப டயர்டாக இருக்கேன், ஒரு எவ்வளோ நேரத்தில் சொல்லுவீங்கன்னு கேட்டார். நான் ஒரு 1.5 hours ஆகுது வேணும்னு கேட்டேன். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கன்னாரு. 40 minutes அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 hour ஆகிடுச்சு கதையை முடிக்கிறதுக்கு, ஏன்னா அவ்வளோ இன்வால்மெண்ட் ரெண்டு பேர்கிட்டையும். அப்புறம் அப்படியே கிக் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் செல்வா கிட்ட சொல்லி அப்படி வந்தது. ஃபஸ்ட் அவர் வந்து பிரில்லியன்ட் ஆக்டர், யூ ப்ளீஸ் மார்க் மை வேர்ட், நான் இந்த ஸ்டேஜில் இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இன் பப்ளிக் அண்ட் மீடியா, நான் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர் தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் சீன். ஏன்னா நான் இது சொல்கிறேன்னா இதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் இருக்குது, அது நீங்கள் படம் வரும்போது உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்ப்பீங்க. அவருக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு எமோஷன் இருக்கா, அவருக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு ஈரம் இருக்கா, அதாவது மற்றவங்க எல்லாரையும் எப்போ பார்த்தாலும் நீங்கள் எந்த சேனலில் திரும்பி பார்த்தாலும் சிரிக்க வச்சுட்டே இருப்பார், ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு ஒரு வெறி, அந்த வெறி வந்து ஒரு ஒரு எமோஷன் சீன் வரும்போது அவர் பண்ணார் பாருங்கள். எனக்கு இப்போ சொல்லும்போது கூஸ் பம்ப்ஸ். அண்ட் சந்தோஷ் நாராயணன் சார் அவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய பேச மாட்டார், ஆனால் வேலையில் வேறு லெவல். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவர் அந்த டைமில் வந்து கபாலி சந்தோஷ் நாராயணன் பயங்கர ஹைப், அவர் பக்கத்தில் போகிறதுக்கே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் என்ன கூட்டின்னு போய் உட்காந்து கதை சொல்லுன்ட்டாங்க. மீனாட்சி மேடம் கூட இருந்தாங்க பக்கத்தில். அப்போ கதை சொல்லிட்ட அப்புறம் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டார், இந்த படம் என்ன ஆனாலும் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு சொன்னது அவ்வளோ மோட்டிவேட்டிங்காக இருந்தது. எப்படி வந்து சர்வர் சுந்தரம்னு ஒரு டைட்டில் நான் அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு வாழ்த்துக்கள் வந்ததோடு எனக்கு வார்னிங் தான் ஜாஸ்தி வந்தது. ஏன்னா நீ ஹேண்டில் பண்ணுறது வந்து நாகேஷ் சாரோட டைட்டில், இட்ஸ் அன் எபிக், அது வந்து ஹிஸ்ட்ரி, அது அதெல்லாம் டச் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். எனக்கு இருந்த ஒரே ஒரு கான்ஃபிடன்ஸ் என்னோடய ஸ்கிரிப்ட், அதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் நாகேஸ்வர் ஃபேமிலி இஸ் அவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட், விஜேஷ்லாம் அந்த குழந்தையிலேருந்து நான் பார்த்துருக்கேன், ஆனால் ஒரு 15-11 வருஷம் டச் இல்லை. திடீர்னு எனக்கு அந்த கேரக்டர் தேவைப்படும் போது போய் பார்க்குறேன், அப்படியே நாகேஸ்வர் நிற்கிற மாதிரி இருந்தான். அவர் ஆடிஷன் எடுக்கும்போது அப்படி ஒரு ஜர்க்லாம் கொடுத்தான் தாத்தா மாதிரி. அப்புறம் சொன்னேன், இப்போ ஒன்றும் ஆடிஷன் பண்ணுறதுக்கெல்லாம் என்னால் முடியாது, யுவர் தேர் என்னன்னு சொல்லிட்டு பண்ணேன். அண்ட் விவேக் லிரிசிஸ்ட் வேறு லெவலுங்க, ஐ டோன்ட் நோ அண்ட் அவர் இருக்காருன்னு அவர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுலாம் நான் சொல்ல, உங்களை அந்த வரிகள்லாம் உங்களுக்கு தெரியும், அவர் எழுதுகிற ஒரு ஒரு பாட்டோட வரிகள். ஏன்னா அந்த ப்ரோ சாங் எழுதும்போது எப்படி ப்ரோ இந்த பாட்டு வேணும்னு என்னை கேட்டார். நான் கேட்கும்போது என்ன ஒரே விஷயம் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதில் ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு வெங்கடேஷ் பட் இங்கே உட்காந்துட்ருக்கான். சின்ன வயசுலேருந்து 4 வருஷமாக தான் ஸ்கிரிப்ட் ட்ராவல் பண்ணுறேன்னு சொன்னால் என்னோடய 40 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ எனக்கு வந்து என்னென்னா ஒரு அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு, இப்படி ஒரு கண்டென்ட்டோட அவ்வளோ க்ளோஸாக என்ஜாய் பண்ணுறதுக்கும் அழுவுறதுக்கும் ஒரு ஷோல்டர் வேணும்னா அது வந்து ஒரு நண்பன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா ப்ரோ இண்டஸ்ட்ரியில் சந்தானம் சார் தான் ப்ரோ,
அவர் கொண்டு வந்து தான் அந்த வார்த்தை ப்ரோ. ஸோ அவருக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொல்லும்போது அப்போது விவேக் சார்கிட்ட வந்து சொன்னேன் இப்படி தான் வேணும்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒரே லைன் தான் போட்டார், தாய் தந்தை வரிசையில் ஃப்ரெண்டை வச்சா என்ன தப்பு அப்படின்னா தான் நான் அவ்வளோ தான் அப்படியே மெல்ட் ஆகிடுங்க ப்ரோ, வேற லெவலில் இது எப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஸோ பண்ணி அவர் இன்னைக்கு இஸ் ஒன் ஆஃப் தி சூப்பர் ஸ்டார் இன் லிரிக்ஸ், இஸ் ஒர்க் வித் ஆல் த ஜெயின்ஸ் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் வித் அஸ் சோனியா அகர்வால். அஸ் இ செட் தட் ஸ்டார்டிங்லேருந்து என்னோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மீனாட்சி மேம் தேங்க்யூ வெரி மச். வைபவி மை ஃபைண்ட், ஓகே, ஷி இஸ் வெரி குட் டான்சர், மராட்டி ஆக்ட்ரஸ் இன்ஃபேக்ட். அப்படி பார்த்து தான் வந்து ஆடிஷன் பண்ணி எடுத்தோம். அண்ட் விஜேஷ் பற்றிலாம் நான் அதுவும் சொல்லுவேண்ணா, நீங்கள் ஸ்க்ரீனில் வந்தால் நான் அவன் நாளைக்கெலாம் பெரிய ஆள். அவன் வந்தோடனே இஸ் ஸ்டோலன் லாட் ஆஃப் சீன்ஸ், ஸோ இஸ் கோட் பி மேக்கிங் வெரி பிக். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் செல்வா. சொன்ன மாதிரி நானும் செல்வாவும் ஒரு ப்ரொடியூசரோட வழி என்ன அப்படின்றது ஒரு டைரக்டருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும் அப்படின்றது ஒரு இலக்கு. ஏன்னா நான் வந்து யார்கிட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லை டி கோ டைரக்டராக ஒர்க் பண்ணதில்லை. ஐ லான்ச் மை செல்ஃப் டைரக்ட்லி ஆஸ் அ டைரக்டர். ஆனால் எனக்கு ஜென்ரலாகவே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, யூ ஆல்வேஸ் ஹாவ் டு பி எ ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்னு சொல்லிட்டு. அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக என் மைண்டில் ஏறி இருக்கு. அதனால் இன்னி வரைக்கும் எனக்கு அடுத்த ஸ்கிரிப்ட் ரெடியானாலும் சரி, எனக்கு நிறைய பேர் என்னை வந்து அப்ரோச் பண்ணாலும் சரி, இவங்களை போய் பண்ணலான்னு சொல்லி எனக்கு வந்து டெம்டிங் ஆனாலும் சரி, நான் பண்ணாமல் சர்வர் சுந்தரம் வெளியே வராமல் நான் அடுத்த படம் பண்ண மாட்டேன்னு ஒரு வைராக்கியத்தில் இருந்து ஐ ஹவ் பீன் வித் ட்ராவலிங் வித் செல்வா. ஏன்னா நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன், பட் நான் வந்து மணி சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், மணிரத்னம் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், படத்தில் ஆயுத எழுத்தில் நடிச்சிருக்கேன். அதே மாதிரி கே எஸ் ரவிக்குமார் சார் படத்தில் பாறைன்ற படத்தில் செகண்ட் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு திரவியங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் கற்றுக்கிட்டது வந்து மணி சார்கிட்டருந்து ஸ்டைலும், கே எஸ் ரவிக்குமார் சார்கிட்டருந்து வேகத்தையும் கற்றுக்கிட்டேன். ஐ திங்க் இப்போ இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நிறைய பேரோட வாழ்க்கை இருக்குது. நல்லா பண்ணியிருக்கோம் படம், கண்டிப்பாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. 31ஆம் தேதி 100% த மூவி இஸ் ரிலீஸிங். முதல்ல நான் ஒரு பெரிய பாராட்ட சொல்ல வேண்டியது வந்து டிஎன்ஏ டீம் பயங்கரமாக ஆடினாங்க. ரொம்ப சின்ன ஸ்டேஜுங்க இது, எங்களுக்கு பெரிய ஸ்டேஜ் இது, பட் ஸ்டில் இந்த சின்ன ஸ்டேஜ்குள்ளே அதுக்குள்ளேயே குரூப்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி அவங்க பெரிய லெவலில் சினிமாக்குள்ளேயும் வந்து சாதிக்கணுங்கிறது எங்களோட வாழ்த்தாக சொல்லிக்கிறேன். இந்த மேடை ப்ரோ சாங்கோட வீடியோ சாங்கோட ரிலீஸ் இருந்தாலும் சார் சொன்ன மாதிரி உணவே மருந்து பாட்டிலேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா முக்கியமான மேடை இங்கே விட்டால் எப்போ சொல்ல முடியும்னு தெரில. அதை பற்றி உணவே மருந்து மாதிரி ஒரு பாட்டு பண்ணலான்னு சொல்லி சந்தோஷ் சாரும் இவங்களும் சொன்னப்போ சரி போய் தேடி பார்க்கலாம், நம்ம எப்படி உணவு முறை வந்து தமிழர்கள் எப்படி வகுத்து வச்சுருக்காங்கன்னு தேடி பார்க்கலான்னு பார்த்தப்போ அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் வந்து கிடச்சிது. அதெல்லாம் பாட்டில் கொண்டு வரலான்னு யோசித்தோம். என்னென்னா இப்போ ஒரு ஆயில் போடுவோம் இல்லையா வண்டிக்கு, ஃப்ரீயாக எது போயிட்டு வரணுனாலும் ஆயில் போடுவோம் நம்ம ஜென்ரலாக. அந்த மாதிரி நம்ம உணவு குழாய்க்கு ஆயில் போடுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு நெய் பருப்பெல்லாம் நம்ம சாப்பிட்றோமா, ஒரு இலையில எதெல்லாம் வச்சு என்ன ஆர்டரில் சாப்பிட்ணுங்கிறது கூட தமிழர்கள் ஏன் வகுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்காக தான் அது சாப்பிட்றோம். அடுத்தது நமக்கு பிடிச்ச உணவுகள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அதெல்லாம் செரிக்கிறதுக்காக ரசத்தை சாப்பிட்றோம். நம்ம சாப்பிடும்போது ஒரு சூடு உருவாகும் உடம்புல, அதை தணிக்கிறதுக்காக கடைசியாக மோர் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி எவ்வளோ அழகாக தமிழர்கள் உணவு வகைகளை பிரித்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதுதான் வரிகளாக வந்திருந்தது. நெய்யும் பருப்பும் முதலாக உள் சென்று உணவு குழாய் வரை தன்மையாக்கும், ருசிக்காக உண்டவை செரிக்காத மற்றவை ரசம் ஊற்ற இதை மாற்றி நன்மையாக்கும், கருணை கிழங்காலே கொழுப்பை கரைக்கிறோம் சாப்பிட்ட சூட்டையே மோரிட்டணைக்கிறோம், பாட்டிக்கு தெரிந்தது என்னாலும் சிறந்ததே ஆராய்ந்து பார்க்க நம் விஞ்ஞானம் மறந்ததே அப்படின்னு இருக்கும். ஸோ அது இதெல்லாம் விட்டுட்டு நம்ம இன்றைக்கி என்னத்தை சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த பாட்டு இந்த மாதிரி பாடல்கள் நிற்காதேவாக இருக்கட்டும், இல்லை கமகம சமையல்னு நிறையா எந்தெந்த ஊரில் என்னென்ன உணவு வகை ஸ்பெஷல்னு பண்ண பாடலாக இருக்கட்டும், இல்லை ப்ரோலே உள்ள எமோஷனல் லைன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எழுதுறதுக்கான வாய்ப்பு எப்படி கிடச்சிதுன்னு யோசிச்சோன்னா நான் மிகப்பெரிய நன்றி இந்த ரெண்டு பேருக்கு சொல்லணும். முதல்ல வந்து சந்தோஷ் நாராயணன் சார், நானும் அவரும் சேர்ந்து ஒரு 50 பாடல்களாவது ஒர்க் பண்ணியிருப்போம். அப்போ ஒரு நாள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், அதில் எவ்வளோ லவ் சாங்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ எடுத்து பார்க்கும்போது ஒரு 10 லவ் சாங் கூட இல்லை. இந்த மாதிரி ஏதேதோ பாட்டு பண்ணியிருக்கோம், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்காக பண்ணியிருக்கோம், உணவுக்காக பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ ஆழமான கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணக்கூடிய ஒரு இசையமைப்பாளர், அதுக்கே அவருக்கு முதல்ல தலை வணங்கணும். அவருக்காக ஒரு பெரிய அப்ளாஸ் என் சைட்லேருந்து. அவர் இல்லைன்னா இந்த மாதிரி அழகான ஸ்கிரிப்ட் சினிமாக்குள்ளே வந்து ரொம்ப அழுத்தமாக உள்ளே வர முடியுமா அப்படின்னு தெரியல. அண்ட் இந்த மாதிரி அழகான சுச்சுவேஷன்ஸ் ஏற்படுத்தி கொடுத்து என்னை பற்றி இவ்வளோ அழகாகவும் பேசி இருக்காரு. அவருக்குமே ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்திருக்காரு. சினிமா வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஸ்கிரிப்டை ஏற்றுக்கக்கூடிய நல்ல நிலமையில் இருக்குது.
அதுக்காக தான் இந்த ஸ்கிரிப்ட் வெயிட் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவருக்கும் சரி, அவரோட குடும்பத்தினர் இவ்வளோ நாள் அவரோட கஷ்டத்தில் கூட இருந்திருக்காங்க, அவங்களுக்கும் 31ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமையணும், ப்ரொடியூசர் சாருக்கும் சேர்ந்து அமையணுங்கிறது என்னோட ஆசை. இந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆனந்த் பாலகிருஷ்ணன் சார் வந்து என்கிட்ட ஈச் அண்ட் எவ்ரி சீன் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எனக்கு ரிவீல் பண்ணி, வி ஹவ் ட்ராவல்டு நியர்லி அபவுட் 4-5 இயர்ஸ் இந்த ஸ்கிரிப்ட் இன்செப்ஷன்லேருந்து. 2 இயர்ஸ் தான் இந்த படம் முடிஞ்சு ஆயிருக்கு, பட் அதோடைய ஃபஸ்ட்டு விநாயகர் சுழி போடுறதுலேருந்து வி ஹவ் பீன் ட்ராவலிங் டுகெதர். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ் ஐ வுட் சே. சந்தானம் சாருக்கு வந்து ஹீரோயிசம் காட்டுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஒரு பிள்ளையார் சுழி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் டைரக்ஷன் பண்ணுற மாதிரியே இல்லாமல் ஒரு சீசன் டைரக்டர் எப்படி செய்வாங்களோ அது மாதிரி ஆனந்த் பால்கி செஞ்சிருக்காரு. சர்வசுந்தரம், ஐ திங்க் இந்த ஸ்கிரிப்ட், ஐ ஹாவ் நோன் தி ஸ்கிரிப்ட் வென் இட் வாஸ் இன் ஒன்லி புக்ஸ். ஆனந்த் பால்கி த டைரக்டர் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்ட், அண்ட் ஃப்ரம் தட் டே டில் திஸ் டே ஒரு ஜேர்னி ஆஃப் அ நியூ டைரக்டர் பார்த்துருக்கேன். அண்ட் ஐ திங்க் being an actor, we work, we come out of a project, when it releases we are all there, but as a director, as a new director, the struggle one goes through I've seen only because my own best friend has gone through it. So I think a lesson for me being an actor that I would love to give all the new directors as much as chance possible, because I think this movie has seen a lot of troubles, finally it's seeing the light, and I'm really happy, Anand, for you and Priya, really looking forward. I'm sure it's going to be a super duper hit, and I have seen the movie. Ninge kandipa paakno, because it's a fun movie, and I really felt that Santhanam is a good actor. I could see only in this movie, and Nagesh, I've worked with him in Kalakundan, and when I saw Sarvar Sundaram, I could feel him around because of Brijesh. I think super actor, must watch this film, and thank you so much. Congratulations, guys. Sarvar Sundaram is actually my first movie, and I will always be thankful to Anand sir for giving me this chance to come in Tamil cinema. And always, sir, let me tell you, you will be my first director, and he is the one who has actually launched me in Tamil cinema, so I'll always owe him. Thank you. Sarvar Sundaram is very close to all of our hearts. If today's date, if we can see this day today, it is only because all of us has not given up. And special thanks to Anand sir, Selva sir, that all the emotions, sacrifices, and so many, after so many hurdles also, that we can see this beautiful day today with all of us, all of you witnessing with us. It's really beautiful. This stage today, like standing here, I can just, all the memories related to Sarvar Sundaram is just rushing in my head. I'm so happy that this day has finally come after 4 years. So yeah, I'm waiting for, like, we all are waiting for all of you to come on the 31st of January in theaters to watch us. One, Mr. Santosh Narayan, fantastic music. Innukkum romba relevant ah irukkira fantastic tunes anjar potu kuduthirukkaanga. Adhe maari lyricist Viveka ரொம்ப ரொம்ப நல்ல சாங்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு. இதில் வந்து உணவே மருந்துன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஆப்டான, கதைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் வந்து பீப்புள் வில் ரியலி லவ் இட். சாப்பாடு எவ்வளோ நம்ம வந்து நிராகரிக்கிறோம், அதை எப்படி நம்ம மருந்தாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு சாங். இட் வில் மேக் அ லாட் ஆஃப் இம்பேக்ட். கண்டிப்பாக பீப்புள் இன் த 40s வில் ரியலி ரிலேட் டு இட். அந்த மாதிரி ஃபுட்டுக்கு அவுட் அண்ட் அவுட் ஒரு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, ஒரு ஒலிம்பிக்ஸ் ஃபைனல்ஸ் பார்க்குற மாதிரி உங்களை வந்து பிரிம் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு கதை, அதை ஃபேன்டாஸ்டிக்காக மூவ் பண்ணி கொண்டு போயிருக்கார் பால்கி. ஆல் தி பெஸ்ட். எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து இதில் கப்புள் ஆஃப் சீன்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்த பால்கிக்கு தேங்க்ஸ். சந்தானம் ஜி, ஹாப்பி பர்த்டே டு த பிக்கஸ்ட் அண்ட் பெஸ்ட் ப்ரோ சந்தானம் அண்ணா. அவருக்கு என்ன சொல்லணும்னா, இந்த பர்த்டே நாளில் ஃபார் ஹிஸ் ஜெனராசிட்டி, அவரோட கைண்ட்னஸ், அவரோட பேஷன்ஸ் இந்த மூவி இவ்வளோ தூரம் கூட வந்திருக்குது. ஆனால் அதுவே வி கேன் டெல் ஆல்சோ ஃபார் நம்ம டைரக்டர் ஜி ஆனந்த் பால்கி. அவர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மூவியை வந்து நம்ம செல்வகுமார் சாரோட சேர்ந்து இவ்வளோ தூரம் கொண்டாந்ததே ஒரு பெரிய ஆச்சரியம். அண்ட் இட்ஸ் வெரி ஹாப்பி டு நோ தட் வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் திஸ் மூவி.
and it is keeping on going. 31st is going to be a very, it's going to be our new year. So we're very happy for that. One of the most amazing things in our none of us, we plan 31st is also Tata, that is C.K. Nagesh avargaloda ninaivu naal. So that is a beautiful, meaningful moment nammalkellam. When we came to know, odane aalalukku phone panni sollikittu, is it nu kettu தாத்தாவோட டேல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இட்ஸ் லைக் அவர் நம்மளோட இருந்து பிளஸ் பண்ணி நடக்கிற மாதிரி ஒரு காரணம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட் அண்ட் ஐ வாண்ட் தேங்க் த க்ரூ, ஆல் தி ஏடிஸ், ஆல் த டெக்னிக்கல் டீம். ஐ வாண்ட் தேங்க் எவ்ரிபடி. இந்த மூவி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பண்ணும் போது, அண்ட் அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வி ஆல் தி மோர் ஹாப்பி. அண்ட் ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கோஸ்டார்ஸ் வைபவ் சண்டாலியா, தேங்க்யூ. So for all your patience and your kind words, Mr. Santosh Narayanan sir ing illa our music na romba virumbi kepen. So Mrs. Santosh Narayanan ji, thank you so much, and lyricist Vivek ji, thank you so much, and Sonia Agarwal ji, thank you for coming. So thank you everybody, enjoy the movie. Thiru Santhanam avargalukku happy birthday. And in the script vandha modala nammalude director avar vandu sollumbodhu சொல்லி முடித்த உடனே சந்தோஷக்கும் எனக்கும் கேட்ட உடனே பசி தான் வந்தது. ஸோ அந்த அந்த உணர்வு எல்லாருக்கும் டிரான்ஸ்லேட் ஆகும். இந்த படத்தை பார்த்த உடனேயே ஒரு ஒன்று ஃபுல் மீல் சாப்பிட்ட ஒரு திருப்தி வரும், இல்லை ரொம்ப பசிக்கும் இப்படின்னு ஒரு உணர்வு இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இது உடனே பண்ணணும்னு சொல்லி உடனே அக்செப்ட் பண்ணார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் அ லவ்லி ஸ்கிரிப்ட் ஆனந்த் பால்கி. இந்த பாடல்கள் இல்லை இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற அத்தனை மியூசிஷியன்ஸும் வந்து அந்த நேரம் இருந்த சவுண்டை அந்த அன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ண சவுண்டில் சந்தோஷ் ஐ திங்க் நிறைய ஒர்க் பண்ணாங்க. நிறைய மியூசிஷியன்ஸ் நிறைய அவங்களுடைய நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் முக்கியமாக குறிப்பாக சொல்ல வேண்டியது விவேக்கோட லிரிக்ஸ் தான். இன்றைக்கி இப்போது ரிலீஸ் ஆக போகிற அந்த ப்ரோ அப்படிங்கிற சாங், இப்போது வீடியோ சாங் கூட காலேஜ் போனவங்க, போக போகிறவங்க, போயிட்டுருக்கவங்க, என்ன மாதிரி காலேஜ் போகாதவங்க எல்லாராலையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு லிரிக்ஸாக தான் இது இருக்கும். ஸோ ஹோப் இந்த படம் 31st ரிலீஸ் ஆகுது, எல்லாருமா சேர்ந்து போய் தியேட்டரில் பார்த்து இந்த படத்தை நினைக்கிறேன்.